ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 7:30 நமக்கு வந்து ஜங்ஷனில் வந்து லோக்கலில் ஃபைபர் ஒயர் வந்து கட் ஆகிட்டு அப்படின்னு ஃபோன் வந்துச்சு. சரி ரைட், அங்கே போய் பார்ப்போன்னு பார்த்தா ஒயரை வந்து ரெண்டு துண்டாக வெட்டி போட்டிருந்தாங்க. அதை எப்படி ஜாயிண்ட் அடிக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஜாயின் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜாயின் பாக்ஸ் இல்லாத பட்சத்தில் வந்து வாட்டருக்கன் அந்த மாதிரி ஏதோ மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இப்போதைக்கு ஜாயின் பாக்ஸ் இருக்கிறதுனால ஜாயின் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒயரு ரெண்டு எண்டையும் வந்து கட் பண்ணி சீ எடுத்துக்கிடுவோம். நம்ம அடிக்க போகிற ஒயர் வந்து 6F, அதாவது 6 கோர் உள்ள இருக்கும். ஆனால் நமக்கு வந்து சிக்னல் வந்து 4 கோரில் சிக்னல் போயிட்டுருக்குது. அதை எப்படி ஜாயின் அடிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த மாடல் ஜாயின் பாக்ஸ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடியது. அதாவது உள்ளே வந்து ஸ்லாட் வந்து தனியாக இருக்காது, ஃபிக்ஸடாக வந்து ஸ்லாட், அதாவது கோர் வைக்கிற மாதிரி வந்து ஸ்லாட் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம ஜாயின் பாக்ஸை வந்து நட்டு கிட்டு எல்லாம் போட்டு ஒயர் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். வந்து நம்ம ஜாயின் பாக்ஸ் எல்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து 6 கோர் வந்து உங்களுக்கு காமிக்கேன். இருட்டுக்குள்ளனால கலர் கோடிங் தெரியல. நம்ம எப்பவும் சொல்கிற அதே கலர் கோடிங் தான், ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன், ப்ரௌன், க்ரே, கிளாஸ். இப்போ நம்ம வந்து மிஷினில் வந்து சார்ஜ் 1 பாயிண்ட் இருக்குதுன்னு அப்படின்னால நம்ம ஒவ்வொரு கோராக அடித்து நம்ம வந்து ஸ்லீவை ஹீட் பண்ணோம் அப்படின்னா வந்து சார்ஜ் வந்து கப்புன்னு இறங்கிரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு 4 கோர் சிக்னல் போகிறது அப்படிங்கிறனால 4 கோரையும் வந்து ஒரே ஸ்லீவில் வச்சு அடிக்க போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரே ஸ்லீவை ஹீட் பண்ணுறதுனால வந்து நம்மளால் இன்னும் கொஞ்சம் கோரை வந்து எக்ஸ்ட்ரானாலும் அடிச்சுக்கலாம். இதே நீங்கள் ஒவ்வொரு கோருக்கும் ஒவ்வொரு ஸ்லீவ் போட்டு அடித்து ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து பேக்கப் வந்து இருக்காது. நான் இப்போ இந்த கண்டிஷன் வந்து எதை கண்டிச்சு சொல்லுங்க அப்படின்னா, நம்ம மிஷினில் வந்து சார்ஜ் வந்து 1 பாயிண்ட் தான் இருக்குது. அந்த 1 பாயிண்டில் 4 கோர் அடிக்கணும். இந்த இக்கட்டான சூழ்நிலை வந்து இப்படி அடித்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், 4 கோரையும் ஒரே ஸ்லீவில் அடித்ததுனால வந்து எது சிக்னல் கிராஸ் ஆகுமா அப்படின்னு, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கோரும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஜாயின் அடிக்கப்படுது. மொத்தமாக சேஃப்டி பெர்ஃபார்மன்ஸுக்காண்டி வந்து நம்ம வந்து ஒரே ஸ்லீவில் வந்து போடுவோம். இப்போ வாங்க ஒவ்வொரு கோராக ஜாயின் அடிக்கிற வீடியோ பார்ப்போம். ஆ,
இப்போ வந்து நம்ம நாலு குறையும் வந்து ஒன்று போல் ஜாயின் அடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரே ஸ்லீவை வந்து இன்செர்ட் பண்ணி ஒன்று போல் வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஒரு சார்ஜ் பாயிண்டில் வந்து நம்ம நாலு குறை அடிச்சிருக்கோம். இதே நாலு குறையும் தனித்தனியாக ஜாயின் அடிச்சு நீங்கள் தனித்தனியாக ஸ்லீவ் போட்டு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா இன்னத்துக்கு வந்து மிஷின் உட்காந்துருக்கும். இந்த நாலு குறை கலர் கோடிங் காமிக்க பார்த்துக்கோங்க. ஒரே ஸ்லீவ் தான் போட்டிருக்கேன், ஹீட் ஆகிட்டுருக்கு. இன்னும் நமக்கு வந்து சார்ஜ் பேக்கப் நிற்கி அந்த ஒரு பாயிண்டில். ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து நம்ம நாலு குறையும் எடுத்தாச்சு. இப்போ ஃபினிஷிங் டச்சாக வந்து பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம சுற்றி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து ஸ்லாட்டில் வச்சுட்டு உங்கள் விருப்பப்படி வந்து எப்படி சுத்தமாக சுற்றிக்கோங்க. நம்ம எப்போவுமே வந்து சுற்றுற மாடல் வந்து இப்படி தான். இது உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இடிபி சிக்னல், டிரான்ஸ்மிட்டர் சிக்னல், எந்த சிக்னல் போனாலும் வந்து உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிற வாய்ப்பும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இது சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து இன்னொரு எபிசோட் வாய்ப்பு. சரி ஓகே. ஃபினிஷ்.